லெஜண்ட் சரவடா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர். சபரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. உடனே முந்தங்கள் May 12 வரை. அப்பா பேர் முனியப்ப. ரொம்ப காலமா அங்கதான் குடிக்கிட்டு 4 லட்சம் தள்ளக்கட்ட அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. இந்த மீன் பிடிச்சிட்டு இந்த தொழில் மீன் பிடிக்கிற தொழில் விறகு வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் பிடிச்சி வருது. 4 லட்சம் தலைவட்டா எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லாதனால ஆத்துவாரமாக குடியிருந்து வருகிறோம். எங்களுக்கு எந்த தெரியல. பல நாடுகளாக எங்களுக்கு யாரும் எந்த உதவியும் பண்ணுறதும் நாங்களும் எது எதுவும் கேட்கல. ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எந்த அட்ரஸில் இருக்குது உங்களுக்கு எல்லாம்? எங்களுக்கு எல்லாம் நடுத்துட்டு மணல்மேடு நடுத்துட்டு பகுதியில் இந்த அட்ரஸில் தான் கொடுத்தாங்க. இந்த அட்ரஸ் தான் கொடுத்துக்கிறாங்க, நடுத்துட்டு கொடுத்துக்கிறாங்க. இதான் ரேஷன் கார்டு ஒகேனிக்கல் தான் வாங்குறோம், ஓட்டு இங்கே தான் போடுறோம், எல்லாமே இங்கே தான் பண்ணுறோம். எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் டைமில் எல்லாரும் வராங்க, வந்து கேட்குறாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், அது பண்ணுறதுனால எதுவும் பண்ணுறதில்ல. பண்ணலாம் கூட கிட்ட எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதான் மீண்டும் 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 தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் 3 தலைவர்கள் 70-100 வருஷம் அந்த மேட்டூர் டேம் எப்போ கட்டினதுல இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருந்தாங்க. எங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க, நாங்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம். அதனால் இப்போ வந்து குறுகிய காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு 3 வருஷமாக இந்த ஆட்சி திமுக ஆட்சினு வந்துச்சு. அவருக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 2021 ஆட்சிக்கு வந்தாலும் 21-10 நாள்லேயே எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 10 நாள்லேருந்து இதை நாள் வரைக்கும் வரைச்சி 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 நோட்டீஸ் கொடுத்தாங்க. நாங்களும் பழைய முறை டிஎஃப்கிட்டையும் கன்சிலேட்டர்கிட்ட அதே மாதிரி டிஎஃப்கிட்ட கலெக்டர் தாசில்தார் அனைத்து பேருக்கிட்டையும் நாங்கள் வந்து மனுவை கொடுத்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த விட்டு மேலே எங்கேயாலும் போயிட்டு நீங்கள் குடிப்பெயர்ந்து போங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் மீன் பிடிக்கிறது, பரிசில் ஓடுறது தான். இதை விட்டு நான் பெண்ணாரம் பக்கமோ தருமபுரி பக்கமோ போய் எங்கேயாலும் குடியேறிட்டு என்னுடைய குடும்பாதாரத்தை எங்களுடைய வாழ்வாதாரத்தை யார் பாதிக்கும், யார் பார்க்கறது? அதனால் நாங்கள் பல தடவை அதிகாரிங்கிட்ட அவங்களை காலை கும்பிடாத குறையை நாங்கள் பல கேட்டோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் தான் எலெக்ஷன் முன்னாடி தான் எலெக்ஷன் முடிவுட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், எலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரியும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தனால தான் நாங்கள் சைலண்டாக இருந்தோம். திடீர்னு 3ஆம் தேதி வந்து பெண்ணாகரம் பாரஸ்ட்டும் பெண்ணாகரம் கார்டு, பெண்ணாகரம் பாரஸ்ட் வந்து கணேசன், பெண்ணாகரம் கார்டு வந்து ராமஜெயம், அந்த சத்தியவேல் ரேஞ்சர், அப்புறம் சத்தியவேல் செந்தில்குமார் ரேஞ்சர், சத்தியவேல் வந்து பாரஸ்ட்டு ராமஜெயம், ஆலைமணி ரேஞ்சர் ரேஞ்சர் அவர் வந்து புதுசாக வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரே தொந்தரவு பண்ணி நேற்று வந்து நோட்டீஸ் வந்து 3ஆம் தேதி கொடுத்தாங்க. நான் வந்து அவங்ககிட்ட போய் சொன்னேன், கலெக்டர்கிட்ட திங்கக்கிழமை போய் டிஎஃப் ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டு வந்தேன், சார் எனக்கு கொஞ்சம் காலாவகாசம் கொடுங்க, திங்கக்கிழமை போய் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டே சொல்லிட்டு வந்தேன் நான். அவரும் வந்து சரிப்பா யாரும் வரமாட்டாங்க போன தான் சொல்லிவிட்டார். ஆனால் வந்து நேற்று வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் அதிகாரி நேரமாக வந்துட்டாங்க, சொந்தத்தில் ஒரு டெத் ஆகிடுச்சு, அதனால் எல்லோரும் வெளியில் பூந்து போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், கொஞ்சம் வந்து ஒரு 40-50 பேர் பாரஸ்கார் வந்துட்டாங்க. வந்துட்டு திடீர்னு வந்து எல்லா இடத்துலையும் காலி பண்ணணும் அப்படி இப்படின்னு படித்து பெண்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து சுத்தமாக எல்லாத்தையும் தள்ளி கீழே தள்ளி அவங்கள அடித்து தொந்தரவு பண்ணாங்க. தொந்தரவு பண்ணிட்டோம்னா இப்போ நாங்களாம் அவங்களுக்கு காலில் மன்றாடி பயங்கரமாக கெஞ்சி கூத்தாடி கேட்டோம், ஒரு 10 நாள் எங்களுக்கு கொடுங்க, மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் காலி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கு அதிகாரிலாம் என்ன சொன்னால், சரி 10 நாள் தானே, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் எதுவும் பண்ணிக்காங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பினாங்க. அடிப்பட்டவங்களை கூட்டிட்டு பெண்ணாகர் ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆம்புலன்ஸ் மூலியம் 108 ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலியமாக கூட்டிகிட்டு போனோம். ஜிஎஸ்சியில் போய் நாங்கள் எல்லாரும் கூட்டம் போகிறோம், இல்லை நாங்கள் இருக்கிறது சின்ன இதுதான், நாங்கள் எல்லாம் அங்கே போய் இந்த அடிப்பட்டவங்களை பார்க்கறதுக்கு எல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு திருட்டுத்தனமாக வந்துட்டாங்க. திரும்பி மறுபடியும் வந்து தெரியாத மாதிரி எல்லாத்தையும் வந்து இடிச்சு நாஸ்தி பண்ணி பாருங்கள். மழை இப்போ நைட்டெல்லாம் வெடி விடி 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 மழை, எங்கள் சோ எங்கள் நாங்கள் இது நாள் வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சதெல்லாம் இதில் தாங்குது. எல்லாத்தையும் எடுத்து ஜாஸ்தி பண்ணி குடிக்கிற தண்ணி சோறு அரிசியெல்லாம் மண்ணில் எடுத்து கொட்டி சோத்துலலாம் மண்ணை போட்டு போயிட்டாங்க. சாப்பிட்ணும் இது ஆக்கி வச்சு சோறுலாம் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் எல்லாம் பண்ணணும்னு பொருள் என்னென்னு இருக்குன்னு தெரில. என்கிட்ட 7300 காசு வச்சுருந்தா தான் என்கிட்ட இருந்தது, அந்த காசுலாம் எங்கே போச்சுன்னு தெரில. நானும் பத்து கொஞ்ச நாள் தேடி பார்த்தோம் கிடைக்கல, 2 பவுன் இந்த நகர் இருந்துச்சு, இவ்வளோ தான் எங்கிட்ட இருந்த வருமானம். மீதியெல்லாம் இந்த வீடு வீடெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு அப்போவே ஒரு 2 லட்சம் ரூபா பக்கம் செலவாச்சு. கடன் கூட வாங்கி தான் கட்டணும், கடன் கூட கட்ட முடியல. எல்லாத்தையும் இப்போ 4 லட்சம் ரூபா சொத்து எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வட்டதெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க. நம்ம எங்கே போய் இந்த மழை காலத்தில் நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் எங்கே போய் வாழ்றது? தயவுச்சு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு எடுத்தால் பரவாயில்ல. அதனால் பாரு வந்து பாருங்கள், 10 வருஷமாக இங்கே தான் இப்போ இந்த வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது, அதுக்கு 40-50 வருஷமாக சாலை கூற கட்டில் தான் இருந்தது. இப்போ தான் வந்து இந்த தகவல் இதெல்லாம் போட்டு இது செலவு பண்ணி கட்டணும், ஏன்னா மழை காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள் ஃபாரஸ்ட் இப்போ எல்லாம் இடிச்சு என்ன பிடிச்சி நான் போய் தடுக்கிறதுக்கு போய் எங்களெல்லாம் பிடிச்சி தள்ளினாங்க. அவங்களோட கேப்பெல்லாம் பாருங்கள் நாட்டு வீட்டில் கிடக்குது. அதே மாதிரி ஒன்றும் பொருளெல்லாம் எங்கன்னு தெரியல, காசெல்லாம் தேடி பார்த்தா அந்த பையன் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பையெல்லாம் பார்க்கணும் எங்கே வச்சுக்கிறாங்க என்னன்னு தெரியல. சாமி இப்போ எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க, அந்த கதவு போட்டிருந்ததில் கதவு யூபிஎஸ் லைட்டெல்லாம் போட்டுருந்தாங்கன்னா எதாவது நைட்டில் ஏதோ இருக்கிறதுக்கு வெளிச்சம் போட்டிருந்தோம், எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே போய் நான் நிற்கிறது மழை காலத்தில் பக்கத்தில்? நைட்டு எங்கே இருந்தீங்க? நைட்டு வந்து இதுக்குள்ளேயே தான் இருந்தோம், விடிய 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 மலையில் நினைச்சிட்டு இங்கே தான் கடந்தோம். எது உங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கல? யாரும் யாரும் இதனால் வரைக்கும் எந்த ஆதரவு எந்த பாரு எந்த தாசில்தாரோ கலெக்டரோ இல்லை அரசியல்வாதிகளோ யாரும் வரல.
நாங்களே இது வரைக்கும் இருந்தோம். காலையில் பருப்பு சாப்பாடு செய்யறது கூட அதெல்லாம் அரிசியில் அங்கே பாருங்க, அரிசி பருப்பு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. சாப்பிட்றதெல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே இல்லை. கத்தியெல்லாம் எடுத்து வெட்டுறதுக்கு வராங்க எங்கிட்ட. என்ன பண்ணுறதே தெரியல எங்களுக்கு, எங்கே போகிறதே தெரியல. என்னதான் இருந்தாலும் பத்து நாள் டைம் கொடுன்னு கேட்டோம். ஆனால் பத்து நாள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அந்த உடம்பு சரியில்லை அடிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள மறுபடியும் வந்து எல்லாத்தையும் இடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பண்ணிவிட்டார். சாயந்தரம் வந்து பார்த்தா இப்படி நைட்டு 8 மணி மலையில் வந்து பார்த்தா நாங்கள் எங்கே போய் நிற்கிறது சொல்லுங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்காதா? தயவு செஞ்சு யாராவது நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லணும்னு சொல்லி கேட்டுருக்கிறோம்.